ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான 2 மினிட்ஸில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலாத்தூள் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சாமியா பேக்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக வதக்கலாம். இந்த பொடி வகைகளை போடும்போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சேமியா வந்து அப்படியே போடக்கூடாது, லைட்டாக மேலே அப்படியே தூவி விடணும். நம்ம அப்படியே போட்டோன்னா என்னாகும்னா கட்டி பிடிச்சிரும். மேலே லைட்டாக அப்படி தூவி விட்டோன்னா சேமியா வந்து உதிரி உதிரியாக வரும். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் அதை மூடி வச்சு குக் பண்ணலாம். ஒரு 4 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி கிளறி விடலாம். சாமியா பக்கெட் இருந்ததுன்னா ஈஸியாக 2 மினிட்ஸில் இந்த மாதிரி ஒரு ரெசிபி நம்ம செஞ்சுக்கலாம். மேகி சாப்பிடணும்னு நினைக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ஹெல்த்தும் கூட. மேகி ஃப்ளேவருக்காக மேகி பாக்கெட்டில் உள்ள மேகி மசாலாவை இது மேலே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக் கொடுங்க. பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.